ஆறு வயசுலேருந்து ஒரு 45-50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மென்ஸுக்கான ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸு 3/4 எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பேண்ட்டும் சரி, ஷார்ட்ஸும் சரிங்க, 3/4 சரி, மல்டி டிசைன் அண்ட் பேக்கிங் ஸ்டைல்லையும் சரி, ஒரு யூனிக்காக இருக்கிற மாதிரி நாங்கள் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, இதில் வந்து ஃபேப்ரிக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், ஸ்டிச்சிங் வைஸும் சரிங்க, எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு 55-60 ருபீஸில் இருந்து ஒரு 85-90 ருபீஸ் வரைக்கும் அதிகபட்சமான ஷார்ட்ஸுடைய வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி, ஸோ எங்களுடைய ஓன் பிராண்ட் பண்ணி எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் ஹோல்சேல் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் ரெனி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு மென்ஸ் வியர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துட்டு ஷார்ட்ஸ், அப்புறம் 3/4 ட்ராக் பேண்ட், கிட்ஸ் வியர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் வியர் எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராண்டில் மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 ருபீஸ்லேருந்து 30 ரூபாயிலேருந்தே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ரெனி என்டர்பிரைசஸ் கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கம்பெனி பற்றி, அப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து மென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து, அதாவது மென்ஸ் வியர் எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஸுக்கான தேவையான ஷார்ட்ஸு, 3/4 ட்ராக் பேண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்ட் நேமில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரெனி என்டர்பிரைசஸ் எங்களுடைய நம்ம கம்பெனி, அதில் வந்து RE அப்படிங்கிற பிராண்ட் நேம், நம்மளோட ஓன் பிராண்ட் நேமில் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஹோல்சேல் மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஓன் மிஷின்ஸில் எல்லாமே ஓன் ஃபேப்ரிக் வந்து நாங்களே நெட்டிங் பண்ணி ஃபேப்ரிக் எடுத்து நம்மளே பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதாவது எங்களோட ஓன் பிராண்ட் நேமில் வந்து நம்ம மென்ஸ் ட்ராக் பேண்ட் அண்ட் ஷார்ட்ஸ் 3/4 எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம். சரிங்க சார், இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். நம்ம என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ரெனி என்டர்பிரைசஸில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர், அதாவது கிட்ஸ் பாய்ஸ்லேருந்து மென்ஸுக்கான ஷார்ட்ஸ், 3/4 ட்ராக் பேண்ட் எல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா கிட்ஸ் பாய்ஸில் என்ன ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயசுலேருந்து ஒரு 45-50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மென்ஸுக்கான ட்ராக் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, 3/4 எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஃபேப்ரிக், என்ன மாதிரியான யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஓய் லூப் நெட் அப்படிங்கிற ஃபேப்ரிக்கு. ஸோ ஓய் லூப் நெட் ஃபேப்ரிக்கில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நாங்களே பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் எடுத்து நிட்டிங் பண்ணி அதில் வந்து நாங்களே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ணுற அக்சரிஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம வந்து ஓன் பிராண்ட் நேமில். ஸோ நீங்கள் இந்த பிராண்ட் நேம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் RE அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கம்பெனியுடைய நேம், ரெனி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து ஓன் எங்களுடைய இன்ஷியலில் வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளைன் பேண்ட்டு. ப்ளைன் பேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதில் வந்து ரெண்டு விதமான ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளைன் பேண்ட்லேயே. ஸோ மேலே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கு உள்ள வந்து நல்லா எலாஸ்டிக் வந்து நல்ல ஒரு திக்னஸான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 mm அப்படிங்க 40-45 mm ஆன எலாஸ்டிக் திக்னஸ் கொடுத்து மேலே வந்து நாங்கள் எலாஸ்டிக் பண்ணி கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு மாடல், ஒன்று பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓப்பன் டைப் வரும், நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மென்ஸ் யூஸ் பண்ணுற பேண்ட்டில் வந்து கீழே வந்து இப்படி மாதிரி ஓப்பனில் வரும். ஸோ இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அதிலே கீழே வந்து ரிப்பு அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து ஒரு ரிப் வச்ச மாதிரி ஒரு கப் வச்ச மாதிரி ஒரு மாடல் இருக்கும். ஸோ ரெண்டு விதமான மாடல்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ப்ளெயினில். ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ரோப்பு கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் வந்து ரோப் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து, அதிலே வந்து ஜிப்பு வந்து குவாலிட்டியான ஜிப் கொடுத்துருக்குறோம். ஸோ எங்களுடைய ஓன் நேம்க்கான பிராண்ட் நேம் வந்து நாங்கள் பிரிண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அதே பேக் சைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டிச்சிங் வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து, ஸோ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்கரும்போது சரி, நம்ம எதாவது நடக்கும்போது எது கிளியாமல் இருக்கிறக்காக, ஸோ சென்ட்ரலாக ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே கொடுத்து மேனுஃபேக்சர் வந்து நம்ம கிளியராக வந்து ஒரு பிராண்டுக்கான குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ப்ளைன் பேண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டிசைன்ஸ், மல்டி டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மல்டி டிசைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான பேட்ச் ஒர்க் பார்க்குறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர், சென்டரில் ஒரு கலர் இருக்கும், கீழே ஒரு கலர் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பைப்பிங் கொடுத்து அதுலேயே வந்து நம்மளுடைய ஓன் பிராண்ட் நேம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான வெரைட்டி வெரைட்டி பிராண்டு ஒரு பேட்ச் ஒர்க் வர மாதிரி, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிசைன்ஸ் வர மாதிரி. இந்த மாதிரியான மல்டி டிசைன்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரிப்பு, இந்த மாதிரியான ரிப்பு வரும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஃபிட்டாக நிற்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம வந்து நம்ம ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணும்போது கீழே வந்து நம்ம தொலை தொலைன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாம் ரிப்பு வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம டிசைன் பாயிண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிப்பு, இதில் வந்து ரிப்பு இருக்குது, வித்தவுட் ரிப்புமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டி ரோப்பு, ஃபஸ்ட் குவாலிட்டி ஜிப்பு, அதில் எலாஸ்டிக் நல்ல ஒரு திக்னஸ்ஸாக. ஏன்னா வாஷிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம எப்படி இருந்தாலும் டெய்லி நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி வாஷ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ வாஷஸ் போகும்போதும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோடைய அந்த ஸ்டிஃப்னஸ் குறையாமல் இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம குவாலிட்டியான எலாஸ்டிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்தடுத்து மல்டி டிசைன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைன் பாருங்கள். இதில் அதே மாதிரி கீழே பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு ஹைலைட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொடுத்து. இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில், அதே மாதிரி இதுலேயும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டிச்சிங் அண்ட் குவாலிட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் மல்டி டிசைன்ஸில் அப்படியே. ஸோ இந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக பைப்பிங் வச்சு கீழே பார்த்திங்கன்னா வந்து பின்டெக் டிசைன்ஸ் அப்படியே, அதாவது ஒரு சிங்கர் ஒர்க்ஸ் மாதிரி வச்சு அழகாக பண்ணியிருப்போதில். ஸோ ஒவ்வொரு துணியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மடித்து மடித்து தைச்சு, ஸோ அழகாக பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்ஸில் வந்து இதை கொடுத்துட்ருக்கோம். இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல குவாலிட்டி வைஸுக்கான ஸ்டிச்சிங் உள்ளே, நம்ம யூஸ் பண்ணுற நூல்லேருந்து அந்த த்ரெட்டிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியான த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி மல்டி அடுத்த டிசைன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கும். ஸோ பின்டெக் டிசைன் கீழே வந்து உள்ள ஹைலைட் வச்சு ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கட்டிங் ஒரு மாதிரி கொடுத்து அதில் ஹைலைட் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து மல்டி டிசைன்ஸ் அண்ட் பின்டெக்ஸ் வர மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுத்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம சைடில் பேக்கெட் வைக்காமல், ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி நம்மளுடைய தொட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது பேக்கெட் வச்சு ஜிப் வச்சுருப்போம். ஸோ ஜிப் எல்லாமே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ஜிப் கொடுத்து நல்ல குவாலிட்டியான ஜிப் கொடுத்துருக்கோம். இதுலேயே அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து பின்டெக் டிசைன் அப்படியே அழகாக கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி, அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டிங்ஸ் வர மாதிரி அழகாக வந்து அதில் பைப்பிங்கெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இதில் அதே மாதிரி வந்து ஒரு கிராஸ் கட் மாதிரி அழகாக கொடுத்துங்க, ஒரு மல்டி அதாவது மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து அதுலேயும் அதே மாதிரி பின்டெக் டிசைன்ஸ் அழகாக பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு நீங்கள் பேண்ட்டருடைய மாடல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து அதே மாதிரி பேக்கெட் வந்து நம்ம தொடக்கிட்ட வர மாதிரி வந்து பேக்கெட் வச்சு ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் அதில் நல்ல குவாலிட்டியான ஜிப் நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி நல்லா ஜிப் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்டெக் டிசைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி மேலே ஒரு கலர் சென்டரில் ஒரு கலர் வரும், இதில் வந்து அப்படியே அழகாக ஒரு பேட்ச் மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பின்டெக் டிசைன், இது வந்து ஒரு கிராஸ் கட் மாதிரி வரும். இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிராஸான ஒரு இதில் கொடுத்து மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அதுலேயும் அதே மாதிரி அந்த பின்டெக் டிசைன்ஸு. ஸோ வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஆகணும், ஒரு யூனிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் வந்து நாங்களே வந்து இது எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஒரு டிசைனிங் பண்ணுறக்கூடிய டீம்ஸ் வச்சு ஒரு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து ஸ்டைலில் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னா வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் மல்டி மல்டி டிசைன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக பார்த்திங்கன்னா ஹைலைட் வந்து ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறோம். பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து எங்களோட ஓன் பிராண்ட் நேமில் அதே மாதிரி இதில் கீழே ஒரு சின்ன சின்ன ஹைலைட் மாதிரி ஒரு 6 ஹைலைட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி ஸ்டிச்சிங் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த குவாலிட்டி எப்படி இருக்கும், ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டவுட் இருக்குது உங்களுக்குள்ளார. ஸோ எங்களோட ப்ராடக்ட் ஒருத்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு த்ரெட்டு கொடுத்து நல்ல ஒரு ஸ்டிச்சிங்கு நல்ல ஒரு லேபர்ஸ் நம்ம எப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு குவாலிட்டியான வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடுத்த டிசைன், அதுவும் அதே மாதிரி சேம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஜிப் அண்டு ஒரு பேக்கெட் வச்சு அழகாக வந்து ஒரு பின்டெக் டிசைனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு ஒரு பேட்ச் மாதிரிங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுத்து
மல்டி கலர்ஸ் கொடுத்து ஒரு அழகழகான டிசைனில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரே டிசைன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால டிசைன்ஸ் மாற்றி மல்டி டிசைன்ஸ் அந்த இதில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக் சைடு பாருங்கள், ஒரு அதான் முன்னாடி டிசைன் இருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது சேம் கலர் சேம் ஃபேப்ரிக்கில் வந்து ஃபுல் பிளைனில் கொடுத்துருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வந்து சென்ட்ரல் லாக் ஸ்டிச்சிங்கில் வந்து மென்ஷன் பண்ணி ஸோ ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம். இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் விடாத அளவுக்கு எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டியான வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கீழே வந்து ரிப்பு இருக்குது, வித்தவுட் ரிப்புமே இருக்குது. ஸோ நம்ம வந்து தேவைப்படுது எனக்கு வந்து ரிப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து வித்தவுட் ரிப்பில் கொடுப்போம், இல்லை ரிப்பு வேணுங்கிறவங்களுக்கு ரிப்புக்காக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ் பாய்ஸுக்கும் மென்ஸுக்கான ஷார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைன் ஷார்ட்ஸ்லேருந்து மல்டி டிசைன் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய கம்பெனியில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளைன் ஷார்ட்ஸு. ப்ளைன் ஷார்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளைனாக எந்த டிசைன்ஸ் இல்லாமல் எங்களுடைய பிராண்டு அந்த நம்மளுடைய பிராண்ட் மட்டும் இருக்கும். அதே மாதிரி சைடில் ஒரு ஜிப் கொடுத்துருப்போம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பேண்ட்டாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கம்பல்சரி டபுள் சைடு பேக்கெட் வந்துருங்க. டபுள் சைடு பேக்கெட் இருக்கும், டபுள் சைடு அதே மாதிரி ஜிப்பு வச்சு பேக்கெட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதுலேயும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி நான் எலாஸ்டிக் கொடுத்து அதிலே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிக்கான ரோப் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சென்ட்ரல் லாக் ஸ்டிச்சிங்கு கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீயாக நமக்கு கிட்டத்தட்ட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 21-22 inches வரைக்கும் மென்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய முட்டி முழங்கால் அளவுக்கான ஒரு ஹைட் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹைட்டுக்கு வந்து என்னோடய ஹைட்டுக்கே பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் நல்ல ஒரு ஹைட்டை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கான ஒரு குவாலிட்டியாக வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இது வந்து ஒரு ப்ளைன் அப்படிங்கிற ஷார்ட்ஸில் ஒரு மேனுஃபேக்சர். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா மல்டி டிசைன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட்டில் ட்ராக் பேண்ட்டில் காட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா சைடில் வந்து இங்கே சென்ட்ரலில் ஒரு பேக்கெட் வச்சு அதிலே வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்கோம். அதிலே ஃபஸ்ட் குவாலிட்டி ஜிப்பு அதுலேயும் பார்த்திங்கன்னா மல்டி மல்டி டிசைன்ஸு. ஸோ அதிலே வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஒரு மல்டி டிசைன்ஸ் வர மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் இந்த பக்கம் ஒரு பேட்ச் நம்ம சென்ட்ரலில் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்து அதிலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டியான பிண்டக் டிசைன்ஸ் கொடுத்து ஓன் பிராண்ட் நேமில் இதுவும் நல்லா ஹைட்டு நல்லா இதில் வந்து நம்ம ஸ்டிஃபாக ஏன்னா உங்களுக்கு நம்ம வந்து நம்ம வியர் பண்ணும் போது நல்லா ஃப்ரீனஸாகவும் இருக்கணும் அதே மாதிரி மல்டி டிசைன்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம குவாலிட்டியாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் அழகாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டி டிசைன் இதில். ஸோ இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி ஒரு சென்டர் வரைக்கும் ஒரு சென்டரில் வந்து ஒரு சின்னதாக பேட்ச் மாதிரி கொடுத்து சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேறு ஒரு கலர்ஸ் கொடுத்து ஸோ உள்ளே வந்து நல்லா ஒரு டிசைன்ஸும் சரி ஒரு மல்டி மல்டியான டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் வரும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளைன் கீழே வந்து ஒரு பிண்டக் டிசைனு அதில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அதே மாதிரி ஒரு பேட்ச் மட்டும் வர மாதிரி இதில் வந்து அதே மாதிரி சென்டரில் பேக்கெட் வர மாதிரி இதில் ஒரு குவாலிட்டியான அசரிஸ் கொடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட லைஃப் நல்லா லைஃப் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம துணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது குறைஞ்சது ஒரு நம்ம ஒரு 10-15 வாஷ் 20 வாஷுக்கு மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கான குவாலிட்டி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளால் நல்லா வாஷிங்க்கு சரிங்க ஸோ வியர் பண்ணுறதுக்கு சரி எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ மல்டி மல்டிக்கான டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதே தான். இப்போ நம்ம வந்து மல்டி மல்டி டிசைன்ஸில் வந்து ஒரு அழகாக பார்த்திங்கன்னா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் சைடில் ஒரு கலர் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு 3 different கலர்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அதாவது இதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு டிசைன்ஸ் வருது இவ்வளோ மல்டி மல்டி டிசைன்ஸ் கொடுக்குறாங்க எப்படி காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஷார்ட்ஸுடைய ரேட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 55-60 rupeesல இருந்து ஒரு 85-90 rupees வரைக்கும் அதிகபட்சமான ஷார்ட்ஸுடைய வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இது எல்லாமே ஹோல்சேல் சப்ளை நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரீட்டைல் நம்ம ரீட்டைல் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ எங்களுடைய ஓன் பிராண்ட் பண்ணி எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் ஹோல்சேல் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டும் சரி ஷார்ட்ஸும் சரிங்க 3/4 சரி மல்டி டிசைன் அண்ட் பேக்கிங் ஸ்டைல்லையும் சரி ஒரு யூனிக்காக இருக்கிற மாதிரி நாங்கள் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பாய்ஸ் அண்டு மென்ஸுக்கான 3/4 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 3/4 பார்த்திங்கன்னா வந்து நம்ம மல்டி டிசைன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க
பிளெயின்லேயே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் இல்லாமல் ஃபுல் பிளெயினும் வர மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் பிளெயினில் கீழே வந்து ரிப்பு வச்சும் ஒரு மாடல் இருக்குது, வித்தவுட் ரிப் இல்லாமல் கீழே ஓப்பன் டைப் வர மாதிரியான ஃபுல் இந்த டிசைன்ஸும் இல்லாமல் ஒரு மாடல் வந்து நம்ம 3/4 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ்க்கு மேலே நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறோம். இதில் இப்போ பார்த்துட்டு இருக்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரோப் 3/4 சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்து ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ரோப் எல்லாமே வந்து குவாலிட்டியான ரோப் கொடுத்து, ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அழகாக டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3/4 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 28-29 inches வர மாதிரி ஹைட்டு. ஏன்னா நம்ம வந்து 3/4 அப்படிங்கிறது முட்டிக்கு கீழே நல்லா ஒரு நம்ம ஃப்ரீனஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். இதுலேயும் வந்து நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது 3/4. ஸோ இதுலேயும் அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கான பேண்ட்டு பார்க்குறோம். பாய்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்ஸ் பாய்ஸுக்கு ஒரு 6 இயர்ஸ்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி 6 இயர்ஸ்லேருந்து நம்ம எல்லா ஐட்டம் நம்மளோட நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ்லேருந்து ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் 3/4 எல்லாமே. ஸோ நம்ம மென்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரெகுலர் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதே மாதிரி இந்த கிட்ஸ் பேண்ட்டு நம்மளுடைய ரெகுலர் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் கிட்ஸு பேண்ட்டு அது கிட்ஸுக்கான வந்து ஷார்ட்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆர்டர் பேசிஸில் கொடுக்கும்போது நாங்கள் அதையும் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி எனக்கு வந்து மென்ஸுக்கும் வந்து ஷார்ட்ஸ் எனக்கு இந்தந்த சைசஸ் வேணும், எனக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதாவது ஆர்டர் பேசிஸ் வித்தின் ஒரு 1 or 2 days வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மினிமம் குவான்டிட்டி எங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பேசிஸ் வரும்போது மினிமம் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு 100 pieces அப்படிங்கிற மாதிரியான நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஹோல்சேலுக்கு மட்டும்தாங்க. ஸோ ஹோல்சேலுக்கு வந்து மினிமம் ஒரு சைஸுக்கு 100 pieces அப்படிங்கிற மாதிரியான வந்து குவான்டிட்டி எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நாங்கள் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். நாங்கள் வித்தின் 1 or 2 days வந்து உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். கிட்ஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் 16 இயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் அண்ட் மாடல்ஸ் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கான பேண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறதுல வந்து பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃபுல்லாக சைடில் வந்து ரிப் கொடுத்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் மாதிரி டிசைன் பண்ணி இதுலேயும் வந்து குவாலிட்டியான ஜிப் அண்ட் ரோப் கொடுத்துருக்கோம், எலாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். நல்லா வந்து ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வீட்டில் இருக்க குழந்தைகளாக இருக்கட்டும் வெளியே இருக்கவங்க நல்லா விளையாடும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நல்லா குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு அதேமாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு லைஃப் வர மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிட்ஸுக்காக நல்லா டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் எல்லாமே கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் அண்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்துற வரைக்கும் இருக்கிற அதாவது நம்மளுடைய ஃபுல் பிராண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு 3/4 அண்டு ட்ராக் பேண்ட் எல்லாமே வந்து மினிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்பல்சரி ஒரு 5 colors அதாவது மென்ஸுக்கு தேவையான 5 colors அப்படிங்கிறது நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். 5 colorsுமே பார்த்திங்கன்னா வந்து மென்ஸுடைய கலர்ஸ் அதாவது நேவி மெலான்ச்சு, பிளாக்கு பிளாக் மெலான்ச்சு, ஸ்டீல் கிரே அப்படிங்கிற ஒரு 5 colors நம்ம வந்து மென்ஸுக்கு தேவையான கலர்ஸ் மட்டும்தான் நம்ம போடுறாங்க. அதில் வந்து பேக்கிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்ஸ் பேண்ட் பார்த்திங்க இல்லையா, கிட்ஸ் பேண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பேக்கிங்கில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 colorsும் அதில் வந்து கலருக்கு 2 pieces வச்சு ஒரு அதாவது 2 pieces வச்சு ஒரு 10 pieces பேக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிட்ஸ் பேண்ட்டுக்கான இது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜிப் பவுச் பேக்கிங்கில் ஒரு பேக் மாதிரியே வந்து இது நம்ம வந்து குவாலிட்டி நம்ம வந்து முக்கியமாக வந்து பேக்கிங் வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் ரெனி என்டர்பிரைசஸ் நம்மளுடைய ஓன் பிராண்டில் வந்து பண்ணுறதுனால. ஸோ நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் குவாலிட்டியாக கொடுத்தா போதாது, பேக்கிங் முதல் கொண்டு வந்து நாங்கள் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால ஜிப் பவுச் மாதிரியான ஒரு பவுச் மாதிரி பண்ணி அதில் வந்து நம்மளுடைய 5 colors அண்ட் 10 pieces வச்சு உள்ளே வந்து நம்ம சஃபல் பண்ணி கொடுத்துருப்போம் எல்லாமே. ஸோ ஏன்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறக்கு ட்ராவலிங்க்கும் நல்லாயிருக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு, அதே மாதிரி ஹோல்சேல் சப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏன்னா எங்கள்கிட்டருந்து வாங்கி நீங்கள் ஹோல்சேல் சப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் மினிமம் 10 pieces அப்படிங்கிறது நீங்கள் அழகாக வந்து சப்ளை பண்ணுறக்கும் நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக மொத்த இங்கே இருக்கிற வந்து ஆல் ஓவர் நம்ம இந்திய லெவலில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேயும் சரி நம்ம ஒரு யூனிக்காக பண்ணணும், ஸ்டைல்ஸ்லேயும் சரிங்க பேக்கிங் ஸ்டைல்லையும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் குவாலிட்டி வைஸ்லேயும் சரி ஒரு பேக்கிங் ஸ்டைலையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களுடைய ஓன் பிராண்டில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலுக்குமே வந்து மினிமம் வந்து ஒரு ஸ்டைல் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 20 pieces அப்படிங்கிறது நீங்கள் ஆர்டர் டிஸ்பேச் ஆர்டர் கொடுக்குற மாதிரி வரும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இப்போ எங்களோட மெயின் சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஈரோடு மார்க்கெட் மூலிமா வந்து நாங்கள் ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கோம் ஈரோடு மார்க்கெட்டில். ஸோ அது மூலிமா பார்த்திங்கனாலும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். திருப்பூர் எங்களுடைய மெயின் சப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை இருக்குது, அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா
தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி நார்த்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து மத்திய பிரதேஷ் போயிட்டுருக்கு, டெல்லி வரைக்கும் நம்ம டெல்லியிலையும் சப்ளை இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 கஸ்டமர்ஸ் ஹோல்சேலர் மட்டும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க நாங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்து நீங்கள் ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுறீங்க, ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்கனாலும் ஸோ உங்களுடைய ஷாப்புக்கு நாங்களே வந்து நாங்கள் டெலிவரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் மூலிமா நாங்கள் பண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஒரு பண்டல், அதாவது நீங்கள் ட்ராக் பேண்ட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டல் அப்படிங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் போரால் வந்து நம்ம ஒரு பண்டல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு பேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் மட்டும் அப்படிங்கிறது 350 பீசஸ் வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் இப்போ ட்ராக் பேண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா 350 பீசஸ் வந்து ஒரு பண்டலுக்கு வந்து பேக் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 500 to 550 பீசஸ் பேக் பண்ணலாம். 3/4 அதே மாதிரி 400 பீசஸ் பேக் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே மிக்சிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மிக்சிங் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில். ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கில் வந்து எல்லா ஸ்டைல் வருமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்போ ஒரு பேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல், அதுக்கு ஒரு ஸ்டைலில் 5 கலர் இருக்கும், 5 கலருக்கு 2 பீஸ் வச்சு நாங்கள் பேக் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதை எல்லா ஸ்டைல்ஸுக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டைலுக்கு மினிமம் 20 பீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டீங்க, 20 பீசஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கிற ஒரு 25-30 மாடல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாமே வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 பீசஸ், ட்ராக் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, 3/4 எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது ஒரு பேல்க்கு ஒரு 400 பீசஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து 400 to 450 பீசஸ் அளவுக்கு வந்து ஒரு பண்டலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை இங்கே நம்ம பிளேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேனாலும் உங்களுடைய பிளேஸ்க்கே நீங்கள் ஷாப்புக்கு வரணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் வந்து எங்களுடைய கம்பெனி நேம் அண்ட் நம்பர் போயிட்டுருக்கு, ரெனி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனி எங்களுடைய நேமில் வந்து எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தனிப்பட்டதில் வாட்ஸ்அப் நாங்கள் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எங்கிட்ட இருக்கிற எல்லா மாடல்ஸும் தனிப்பட்ட இமேஜஸும் நாங்கள் அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த இமேஜஸை வச்சு நீங்கள் ஆர்டர் டிஸ்பேச் பண்ணலாம், ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இந்த மாடல்ஸ் வேணும், இவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துட்டு என்ன டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க, எந்த சிட்டிலேருந்து நீங்கள் வந்து ஷாப்ஸ் உங்களுடைய ஷாப் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கே வந்து நாங்கள் திருப்பூர்லேருந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சிருவோம். அதுக்கான அதாவது உங்களுக்கு வந்து இங்கே ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெனி என்டர்பிரைஸ் ஓன் பிராண்டில் எங்களோட கம்பெனி ஜிஎஸ்டி முதற்கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் வேணாலும் ஒரு வித் பில்னாலே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கான எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே எங்களுடைய பில் ஃபைலிங்கோட குவாலிட்டியாக நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ஓன் பிராண்ட். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான எதிர்பார்க்குறீங்களோ, என்ன ஸ்டைல்ஸ் உங்களோட ஓன் ஏதாவது ஸ்டைல் வேணாலும் நீங்கள் தனிப்பட்டதில் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதையும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு அதிகபட்சம் மேனுஃபேக்சரிங் டைம் வந்து நாங்கள் மினிமம் ஒரு ஸ்டைல் எடுத்தால் ஒரு 2 to 3 டேஸ் அதிகபட்சம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் கேட்குறீங்களோ குவான்டிட்டியை பொறுத்து டைமிங், ஒரு நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 500 பீஸ் 1000 பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க எல்லா மாடல்ஸ் மிக்சிங் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 3 டேஸில் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி வருது அப்படின்னா அதுக்கான டைமிங் கொஞ்சம் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுப்போம். ஸோ அந்தளவுக்கு ஸ்டிச்சிங்லேயும் சரிங்க, ப்ராடக்டோடைய ஒரு அசரிஸ்லேயும் சரி, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ப்ராடக்டான நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்து நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணி நிறைய கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைப்படக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் கீழே வாட்ஸ்அப் மூலிமா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கான என்னென்ன எங்களுடைய ப்ராடக்ட் இருக்குது, எங்களுடைய எல்லா ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி பில்லு நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.